இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இன்னொரு கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, விஷயத்துக்கு போகிற முடிஞ்சு நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னா, சசாரான் சுங்கையை புழு ஜலான் கிரேத்தா பி லாமா அங்கே இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் இந்த கோயிலில் பல பல அதிசயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது இல்லாமல் நம்ம கூட திரு ரமேஷ் திரு வேலன் வந்திருக்காரு இந்த கோயிலை கதையை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு. இப்போ நாங்கள் பார்க்க போகிற நீங்களும் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ வித்தியாசமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த கோபுரம் எல்லாம், அந்த வேர் சுற்றி எப்படி இருக்குன்னு. ஓகே, இதை பற்றி இந்த கோயிலோட வரலாறை பற்றி கதையை பற்றி நம்மக்கிட்ட வந்து திரு ரமேஷும் திரு வேலன் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வாங்க இப்போ அவங்க ரெண்டு பற்றி பார்ப்போம். வணக்கம், என் பேர் வேலன். இந்த கோயில் எங்கள் அண்ணன் வச்சு பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு நான் உதவியாக இருக்கேன். ஒரு 20 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயிலை. இந்த கோயில் யாரும் பார்த்துருக்க முடியாது, எங்கள் பாட்டிக்கே தெரியாது இந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு. ரயில் ஓடி ஓடி இங்கே தான் ரயில் பார்க்க, ரயில் ஓடி ஓடி கோயிலை இறங்கிடுச்சு. நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும், வந்து இங்கே வேண்டிக்கிங்க. எனக்கு இப்போ ஒரு 46 வயசாச்சு, நான் சின்ன பிள்ளைலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கேன். எனக்கு தெரியாது இந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு, எங்கள் பாட்டிக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 300 வருஷம் 400 வருஷம் இருக்கும் பொழுது இந்த கோயில் கட்டி, இந்த மரத்து மரம் இருக்குது, மரத்துக்கு எத்தனை வயசுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாம் வந்து பாருங்கள் அந்த கோயிலை. பிள்ளையார் சேர்ந்திருக்காரு, இந்த தூணு ஒரு 300 400 வருஷம் தூணு, உள்ளுக்கு அம்மா இருக்காங்க. இப்படியே வாங்க. உள்ளுக்கு அம்மா இருக்காங்க. பாருங்களா, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பார்த்துங்க, இந்த கல்லாம் கிடைக்காது. 4 சைட்டும் கல் இருக்கும், கருங்கல் பார்த்துங்களா. கருப்புசாமி வெளியே காவலுக்கு இருக்காரு, இப்படி பார்த்தா ஐயா இருக்காரு உள்ளுக்கு, வந்து பாருங்க. ஐயா இருக்காரு, நல்லா உயரமாக இருந்தார். ரயில் ஓடி 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 ஐயா இறங்கிட்டார் கீழே, நீங்களே பார்த்துங்க. உள்ளுக்கெல்லாம் பாருங்க, இதான் வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின கோயில். நம்ம தமிழர்களுக்கே தெரியாது, எல்லாம் ஒரு ஒரு பாறைகல் பாருங்க, கருங்கல் 4 சைட்டை வச்சு கட்டிக்கிறாங்க. தானுக்கு கீழே இடியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் உள்ளுக்கு தான் இருக்கிறோம். இங்கேயும் ஒரு ஒரு கல்லை பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும், கருங்கல். அந்த கருங்கல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவர் காட்டுறாரு அங்கே பாருங்க. இதுதான் கருங்கல், சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க இடியாமல் இருக்கிறதுக்கு. 4 சைட்டும் இந்த கல் கூட கிடைக்காது இனிமேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் பின்னாடி போய் பார்க்க போகிறோம்.
மேலே என்னென்ன சிலை இருக்குன்னு இதை பற்றி நம்ம திரு வேலை நம்மக்கிட்ட சொல்லுவார். வாங்க பார்க்கலாம். முன்னாடி எங்கெல்லாம் சிலை இருந்துச்சு எல்லாம், இப்போ சிலை இல்லை, எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அந்த தெய்வம் வந்து அந்த மரத்து வேர்னால் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டாங்க. அது யாரும் எடுக்கக்கூடாதுன்னு வேறு கட்டி வச்சுருக்கு பாருங்கள். மரத்து வேற வந்து தெய்வம் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டாங்க. இந்த கோயிலில் வந்து இனிமேல் யாரும் இருங்க, இது எடுங்க, யாருமே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. நந்தி அந்த காலத்து நந்தி எப்படி இருக்காங்க பாருங்க, மரம் வேறோட எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட்டி வச்சுட்டாங்க, யாரும் எடுக்கூடாதுன்னு. அதே மாதிரி நந்தி இங்கே இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு எல்லாமே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலை இருந்துச்சு, எல்லாம் இப்போ காணாமல் போச்சு. இவர் மட்டும்தான் போயிருக்காரு. பழைய பழைய சிலைகள் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம நடந்திருக்கு. ஏன் இந்த கோயில் மண்ணு கீழே இறங்குனுச்சு யாருக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கோயில் இல்லைங்க, இங்கே வந்து பல வருஷமாக ஒரு மரம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாகக்கன்னி அம்மா இருக்காங்க. இப்படியே வந்தீங்கன்னா இங்கே காளி அம்மா இருக்காங்க. அப்படியே வாங்க. காளி அம்மா இருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள சாமியோட உடம்பு மட்டும் ரெண்டு பாதம், கையே ரெண்டு பாதம் இன்னும் வச்சு கும்பிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் முன்னுக்குள்ள எங்களுக்கு தெரியாது. ஒன்றும் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கோயிலுக்கு போகாத மின்னுக்கு ஒரு கோயிலுக்கு இவங்களை பார்த்துட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும். வாங்க இவங்களுக்கு இருக்கிற சாமியை நம்ம பார்ப்போம். போத இது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த காலத்தில் உள்ள வெள்ளி தேவான முருகன். இந்த விநாயகரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விநாயகர். இந்த மாதிரி விநாயகர் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. காய்ஸ் கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த கிணறுனா எத்தனை வருஷம் முன்னுக்கு நோண்டுனாங்கன்னு தெரியலையா.
ஹலோ காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும் இங்கே என்னென்ன அதிசயமானலாம் இருக்குன்னு. அப்புறம் நம்ம வீடியோக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் 7 இடியட் நெட்ரிகன்.